ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, மிகவும் அவசர அறிவிப்பாக வந்திருக்கு. ஏடிஎம், ஃபோன்பே, கூகுள் பே மற்றும் பார்த்தீங்கன்னா அந்தந்த, அதாவது எஸ்பிஐ, இந்த மாதிரி நீங்கள் எந்த நெட்ஒர்க்கில் ஏதாவது யூஸ் பண்ணியிருந்தால் உங்களுக்காண்டி ஒரு அவசர அறிவிப்பு அண்ட் எச்சரிக்கையாகவும், அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா மூன்று முக்கிய அறிவிப்புகள், அது மட்டும் இல்லாமல் இனிமேல் நம்மளால் பணம் எடுக்க முடியாது என்ற அறிவிப்பு பற்றி அந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ரொம்பவே ஒரு முக்கியமான அறிவிப்புனே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு இம்பார்ட்டண்டான ஸ்கீம் பற்றியும் பார்க்க போகிறோம். அதாவது ஸ்கீம் பத்தியும் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா, நீங்க நம்மளோட சேனலுக்கு புதுசா வாரீங்கன்னா மறக்காம பக்கத்துல இருக்க ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் வச்சுக்க. அது மட்டும் இல்லாம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கு நீங்க நம்பினீங்கன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லா பேருக்குமே ஷேர் பண்ணுங்க. இப்ப வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முன்னாடி பாத்தீங்கன்னா ஒரு இம்பார்ட்டன்ட் அறிவிப்பு சொல்ல மறந்துட்டேன். அதாவது ஜீரோ இன்வெஸ்ட்மெண்ட், ஜீரோ இன்வெஸ்ட்மெண்ட்ல எந்த ஒரு பணமுமே கட்டாம நீங்க ஏதாவது வேலை பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல பாருங்க. வாட்ஸ்அப் வைஸ் நினைச்சிருக்க, அதாவது டிஸ்ட்ரிக் வைஸ், உங்க மாவட்டம் வாரியா பாத்தீங்கன்னா வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்கும். அந்த லிங்க்ல ஜாயின் பண்ணுங்க. ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மீட்டிங் கண்டக்ட் பண்ணுவாங்க. அந்த மீட்டிங்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன வேலை என்ன பண்றதுன்னு பாத்தீங்கன்னா டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. வேலை பிடிச்சா நீங்க பண்ணலாம், நல்லா தெரிஞ்சுங்க. வேலை பிடிச்சா நீங்க பண்ணலாம். உங்களுக்கு பாத்தீங்கன்னா மாத சம்பளம் கிட்டத்தட்ட நீங்க வேலை பாக்குறத பொறுத்து 10,000 20,000 வரைக்கும் 60,000 வரைக்கும் கூட வாய்ப்பு இருக்கு. நீங்க வேலை பாக்குறத பொறுத்து பெஸ்ட் பார்ட் டைம் ஒர்க்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 17 வருஷமா அந்த கம்பெனி இயங்கி கொண்டு வருகிறது. அது மட்டும் இல்லாம பெண்களுக்கும் ரொம்ப செக்யூரான இருக்க ஒரு ஜாப். ஜஸ்ட் பாத்தீங்கன்னா பார்ட் டைம் ஜாப்பா பண்ணலாம், ஃபுல் டைம் ஜாப்பா எடுத்து பண்றவங்களும் ஃபுல் டைம் ஜாப்பா எடுத்து பண்ணலாம். ரொம்பவே ஒரு இம்பார்ட்டன்டான அறிவிப்பு சொன்னா, இதோட லிங்க் பாத்தீங்கன்னா நம்மளோட டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, போய் பாத்துக்கோங்க. இப்ப வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முதல் அறிவிப்பா என்ன வந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா, அதாவது எஸ்பிஎம் நினைச்சுக்க, எஸ்பிஐ, எஸ்பிஐல யாராவது ஏடிஎம் கார்டு இல்ல ஏதாவது வச்சிருந்தீங்கன்னா, இல்ல உங்களோட நெட்ஒர்க் அதாவது யோனோ காசுன்னு ஒன்று இருக்கும், அப்படி இல்லைன்னா எஸ்பிஐலே பாத்தீங்கன்னா உங்களுக்காண்டி தனியா ஒரு ஆப் இருக்கும். அந்த ஆப் எல்லாம் எஸ்பிஐ சம்பந்தமா வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு 1 மணியிலிருந்து கிட்டத்தட்ட ஒரு 6 மணி வரைக்கும் பாத்தீங்கன்னா எந்த வித செயலும் படித்திருக்க முடியாது, உங்களால டிரான்ஸ்லேஷன் பண்ண முடியாம இருந்திருக்கும். ஏன்னா அதற்காண்டி அதாவது நிறைய பேத்துக்கு, எல்லா பேரும் சொல்ல முடியாது, குறிப்பிட்ட பேத்துக்கு பாத்தீங்கன்னா டிரான்ஸ்லேஷன் நடக்காம இருந்துச்சு. இது பாத்தீங்கன்னா ஒரு இஸ்யூவாக இருந்துச்சு. ஏன்னா தெரியுமா, அந்த பேங்க் சர்வர் பாத்தீங்கன்னா ரொம்ப லோவாயிட்டே இருக்கனால யாரும் பாத்தீங்கன்னா அவளுக்கு பணம் டிரான்ஸ்ஃபர் பண்ண வேணாம் சொல்லி ஒரு எச்சரிக்கை விடுத்திருந்தாங்க. அதை தொடர்ந்து பாத்தீங்கன்னா இப்ப நிறைய இடத்துல நினைச்சுக்க, நிறைய இடத்துல கூகுள் பே, போன் பே, அது மட்டும் இல்லாம உங்களோட தனித்தனி பேங்கோட ஆப், இது எல்லாத்துலயும் பாத்தீங்கன்னா நெட்ஒர்க் இஷ்யூஸ் அண்டு பாத்தீங்கன்னா சர்வர் இஷ்யூஸ் நிறைய வந்துட்டே இருக்குன்னு சொல்லி இருக்காங்க. ஏன்னா இன்னைக்கு ஃபுல்லா பேங்க் லீவ், ஏன்னா வருடத்தோட ஆண்டு முடிவுலனால இன்னைக்கு பேங்க் எல்லாம் லீவு. இன்னும் பாத்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை லீவு இருக்கு, சனிக்கிழமை லீவு, இன்னும் தொடர்ந்து பாத்தீங்கன்னா அடுத்தடுத்து லீவ் வர்ற காரணத்தினால இஷ்யூஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக வந்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதனால பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு சில ஏடிஎம் நடந்திருக்க, இன்னைக்கு 100ல் பாதி ஏடிஎம்க்கு மேல பணம் டெபாசிட் காலியா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது பயன்படுத்துறது பாத்தீங்கன்னா போன் பே, கூகுள் பே ரொம்ப ஒரு எச்சரிக்கையா பயன்படுத்துங்க. அது மட்டும் இல்லாம இன்னும் அதாவது செக்யூரான பேங்க் ஆப்பை யூஸ் பண்ணுங்க. கூகுள் பே போன் பேயோட பெட்டர் பாத்தீங்கன்னா அவங்கவுங்க பேங்க் அக்கௌண்ட், ஏன்னா டைரக்டா எந்த பாத்தீங்கன்னா போன் பே கூகுள் பேல பாத்தீங்கன்னா ஒரு உங்களுக்கு அமௌண்ட் சென்ட் பண்ணும்போது ஏதாவது ப்ராப்ளம் ஆயிருச்சுன்னா அது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரிட்டர்ன் வர்றதுக்கு ஒரு 2 டேஸ் கூட எடுத்துக்கும். ஆனா நீங்க ஒவ்வொரு பேங்க்குக்கும் பாத்தீங்கன்னா ஒரு ஆப் வச்சிருப்பாங்க, அந்த ஆப்ல பாத்தீங்கன்னா நீங்க வித்தின் செகண்ட்ல சென்ட் பண்ணிடலாம், அவங்களுக்கும் பாத்தீங்கன்னா வித்தின் செகண்ட்ல போயிடும். அதனால அந்த மாதிரி ஆப் யூஸ் பண்றதுக்கு உங்களுக்கு செக்யூரா இருக்கும்னு சொல்லி பாத்தீங்கன்னா பேங்க்ல இருந்து எச்சரிக்கிறாங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா பணம் எடுக்க முடியாம போனவர்களுக்கும் பணம் சென்ட் பண்ண முடியாம இந்த மாதிரி இஷ்யூஸ் இருக்கவங்களுக்கு நாளைக்கு ட்ரை பண்ணி பார்க்கலாம் சொல்லி சொல்லியிருக்காங்க. நீங்க நாளைக்கு ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்ப வாங்க அடுத்த அறிவிப்பு என்னங்கிறத பார்க்கலாம். இன்னைக்கு முதல் அறிவிப்பா என்ன பார்க்க போறோம்னா, மாவட்டங்களில் புதிய கட்டுப்பாடு, தமிழக அரசு அதிரடி அறிவிப்பு. தமிழகத்தில் கொரோனா வேகம் அதிகமாக உள்ள மாவட்டங்களில் கட்டுப்பாடுகளை விதித்துக் கொள்ளலாம் என தமிழக அரசு அறிவித்துள்ளது. தமிழகத்தில் கொரோனா அச்சுறுத்தல் காரணமாக கடந்த மார்ச் மாதம் ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டுள்ளது. அப்போது பலத்த கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டனால் அதனால் மக்களின் வாழ்வாதாரம் பெரிதும் பாதிக்கப்பட்டதால் மக்களின் நலன் கருதியே மக்களின் நலனை கருத்தில் கொண்டே கொரோனா பாதிப்பு குறைந்த பிறகு ஊரடங்கு
தளர்வுகளை தமிழக அரசு அறிவித்து வருகிறது. இதனை அடுத்து மக்கள் தங்கள் இயல்பு வாழ்க்கைக்கு திரும்பி வருகிறார்கள். கடந்த சில நாட்களாகவே தமிழகத்தின் கொரோனா பாதிப்பு குறைந்து வந்த நிலையில் கடந்த ஒரு வாரமாக கொரோனா பாதிப்பு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே வருகிறது. அதனால் மீண்டும் ஊரடங்கு அமல்படுத்தப்படும் நிலை உருவாகியுள்ளது. இந்நிலையில் தமிழகத்தில் கடந்த ஒரு வாரமாக கொரோனா பாதிப்பு அதிகரித்து வருவதால் சூழ்நிலைக்கு ஏற்ப மாவட்ட நிர்வாகங்கள் கொரோனா கட்டுப்பாடுகளை விரித்துக் கொள்ளலாம் என தமிழக அரசு அறிவித்துள்ளது. அதனால் நேற்று கொரோனா பாதிப்பு அதிகமாக உறுதி செய்யப்பட்டுள்ள சென்னை, கோவை, காஞ்சிபுரம், நாகை மற்றும் தஞ்சை உள்ளிட்ட மாவட்டங்களில் கட்டுப்பாடுகள் விதிக்கப்படும் என்று தமிழக அரசு தெரிவித்துள்ளது. தகவல் வெளியாகியுள்ளது. இப்போ என்ன தெரிவிச்சிருக்காங்கன்னா, ஃபஸ்ட்டு மத்திய அரசு என்ன தெரிவித்தாங்கன்னா, இப்போ இந்த கோவை நின்று கேஸ்லாம் பார்த்தீங்கன்னா லாக்டவுன் போடுற உரிமை யாருக்கு இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா மத்திய அரசுக்கு இருந்துச்சு. மத்திய அரசு என்ன சொன்னாங்கன்னா, நாங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் கொடுத்துட்றோம், நீங்கள் எந்தெந்த ஸ்டேட்டோ அந்த ஸ்டேட்டில் இருக்க தலைவர்களை முடிவு பண்ணால் போதும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டுக்கு கொடுத்துருந்தாங்க. அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழக முதல்வர் இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு முடிவு எடுக்கணும். இப்போ தமிழக முதல்வர் என்ன முடிவு எடுத்திருக்காருன்னா, இப்போ அந்தந்த மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா நிர்வாகிகள் இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்க முடிவு எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் மாவட்டம், இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு திண்டுக்கல் மாவட்டம் இல்லை மதுரை மாவட்டம், எந்த மாவட்டம் எடுத்தாலும் அந்த மாவட்டத்துக்கு மட்டும் லாக்டவுன் வேணும்னா கூட அவங்க அலோன்ஸ் படுத்திக்கலாம். இது பார்த்தீங்கன்னா அந்த மாவட்டம் எடுக்கிற முடிவு அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா மாவட்டத்துக்கிட்ட தான் பொறுப்பு ஒப்படைச்சிட்டாங்க. பத்து பார்த்தீங்கன்னா மத்திய அரசு மாநில அரசுக்கிட்ட ஒப்படைச்சிச்சு. இப்போ மாநில அரசு பார்த்தீங்கன்னா மாவட்டத்துக்கிட்ட ஒப்படைச்சிச்சு. இப்போ அடுத்த என்ன பார்த்தீங்கன்னா மாவட்ட அரசு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வட்டத்தில் ஒப்படைச்சிட்டாங்க. அது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கிராமத்தில் ஒப்படைச்சு. இப்படி தான் வந்துட்டு இருக்குமே தவிர எல்லா ஊர்லேயும் லாக்டவுனுங்கிறது அமலுக்கு வரணுச்சிக்கா, எல்லா ஊர்லேயும் லாக்டவுனுங்கிறது அமலுக்கு வராது. அதனால் யாருமே எதுவும் கவலைப்பட வேணாம். உங்கள் ஊரில் கோவிட் டென்டிஸ் கேசஸ் அதிகமாக இருந்தால் மட்டும்தான் உங்கள் ஊரில் லாக் பண்ணுவாங்க. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா சென்னை, கோவை, காஞ்சிபுரம், நாகை மற்றும் தஞ்சை உள்ளிட்ட மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா கட்டுப்பாடுகள் விதிக்கப்படும். ஏன்னா இந்த மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா கேசஸ் ரொம்ப இன்க்ரீஸ் ஆகிட்டே போட்டிருக்கு. நேற்று மட்டுமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2500 மேற்பட்ட கேசஸ் வந்திருக்கு. அதனால் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் கண்ட்ரோல் பண்ண முடியாமல் போயிட்டுருக்குன்னு சொல்லிட்டுருக்காங்க. ஏன்னா ஒரு நாளைக்கு 2500 கேசஸ், நேற்று மட்டுமே 19 பேர் செத்துருக்காங்க. இந்த நிலையை கருத்தில் கொண்டு பார்த்தீங்கன்னா தமிழக அரசு இந்த ஒரு முடிவு எடுத்திருக்காது. மாவட்டத்துக்குள்ளே லாக்டவுன் போட்டுக்கலாம். இப்போ நீங்கள் ஒரு கோவை மாவட்டத்தில் இருக்கீங்கன்னா அந்த மாவட்ட நிர்வாகிகள் நினச்சா அந்த கோவை மாவட்டத்துக்கு மட்டும்தான் லாக்டவுன் போட முடியும். அந்த கோவை மாவட்டத்துக்கு இந்த இடத்துல இங்கே லாக்டவுன் போடுற சொல்லி அவங்க அறிவிச்சுக்கலாம். மற்றபடி பார்த்தீங்கன்னா நாங்கள் ஸ்டேட், அதாவது தமிழ்நாடு ஃபுல்லாக லாக்டவுன் போட மாட்டோம் என்று இப்போ தமிழக அரசு அறிவிச்சிருக்காங்க. இதனால் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு பேட் நியூஸாக இருந்தாலும் கொஞ்சம் ஒரு ஹாப்பியாக நியூஸாக இருக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு சில மாடலாம் பார்த்தீங்கன்னா கொரோனாவே இருக்காது, அதுக்கு சேர்த்து லாக்டவுன் போட்டால் பார்த்தீங்கன்னா நம்ம வாழ்வாதாரம் பாதிக்கப்படும். அந்த ஒரு சுச்சுவேஷனில் இந்த ஒரு முடிவு எடுத்தது ரொம்பவே கரெக்டான விஷயம். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு ஸ்கீம் ஒன்று வந்திருக்கு. வீடியோ லென்த்தாக போனால என்னால் சொல்ல முடியல. நெக்ஸ்ட் வீடியோவில் அந்த ஸ்கீமை பற்றி பார்க்கலாம். சந்திக்கிறோம். தேங்க்யூ.